அன்பான நண்பர்களே, தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக போராடுறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கு எதிராக போராடுறாங்க. பாலியல் சம்பவ ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க. பாலியல் குற்றவாளிகளுக்கு தலைவன் சீமான், பாலியல் கூட்டு குற்றவாளிகளாக சீமான் கேட்டி ராகவன் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க. இந்த கேடி ராகவன் அப்படின்னு சொன்னோடனே அவர் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி. சீமான் யாருங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். இப்போ ரெண்டு கட்சியுமே வேறு வேறு கட்சி. இப்படி இருக்கச்சில் பிஜேபியில் நடந்த பாலியல் அத்துமீறல்களுக்கு பிஜேபி கட்சி எதிர்த்து காங்கிரஸ் பேசுதுன்னு சொன்னாக்கா, உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஒரு திறமையாக ஒரு கட்சி செயல்பட்டுன்னு சொல்லலாம். பிஜேபியில் நடந்த சம்பவத்துக்கு அது என்னங்க அப்படின்னு சீமான்ட கருத்து கேட்குறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனைக்கு இதெல்லாம் என்னத்தங்க பேசிக்கிட்டு, வேறு பிரச்சனையை பற்றி பேசுங்க, இதெல்லாம் தனிப்பட்ட விஷயமெல்லாம் விட்டுப்படத்தை பற்றிலாம் பேசிட்டு முடியுமா அப்படின்னு நாகரிகமாக பதில் சொல்லி சூற போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு விஷயத்தை சொல்கிறாப்பில். இது சொன்னதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கடுமையாக கொந்தளிச்சு பேசுகிறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சீமானுக்கு எதிராக போராடுறாங்களாமா. இப்படி ஒரு போராட்டத்தை உலக வரலாற்றில் எங்கேயாச்சும் நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா? இங்கே நடக்குது இந்த போராட்டம். காங்கிரஸினுடைய இந்த சம்பவம், இந்த பிஜேபி எதிர்த்து போராடுறேங்கிற பேரில் சீமான் எதிர்த்து போராடுற அந்த கையாலாகாத தனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?